மூத்த குடிமக்களுக்கான சூப்பரான வருமானம் தரக்கூடிய ஒரு அசத்தலான திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து சில நியூ அப்டேட்ஸை வந்து இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வேறு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற திட்டம் போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி தான், அதாவது மாதாந்திர வருவாய் திட்டம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2023 பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட முதலீட்டு வரம்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு தனிநபர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 9 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சத்தை வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபர் வந்து ஒருத்தர் 4.5 லட்சம் ரூபாயாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஜாயின்ட் அக்கௌண்ட் மூலியமாக 9 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியுமா இருந்தது. ஆனால் இந்த முதலீட்டு வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா April 1st அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கூடுதலான ஒரு வருமானத்தை வந்து நம்ம ஈட்டுறதுக்கான வழியாகவும் இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். ஸோ முதலீடு அப்படிங்கிறது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான ஒரு அம்சமாகவும் இருக்குது, நல்ல வருமானம் தரக்கூடிய திட்டமாகவும் இருக்குது, ப்ளஸ் எல்லாத்துக்கு மேலே பாதுகாப்பான ஒரு மார்க்கெட் ரிஸ்க் இல்லாதவும் ஒன்றாகவும் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி தான் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸ் பல ஸ்கீம்ஸுக்கு வந்து மத்திய அரசு வந்து வட்டி விகிதத்தை அதிகரித்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதாந்திர வருவாய் திட்டத்துக்கும் வட்டி விகிதம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. ஸோ இனி உங்களோட வருமானமும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாகும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து நம்ம தேவையான அளவு ஜாஸ்தியாக பண்ணிக்க முடியும், ப்ளஸ் அதன் மூலயமா வருமானம் அப்படிங்கிறதும் அதிக அளவில் ஈட்ட முடியும். பொதுவாக இந்த மாதாந்திர வருவாய் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட முதலீட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், ரிஸ்க் இல்லாத எனக்கு ஒரு வருமானம் வேணும், அந்த வருமானம் மாதம் மாதம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாகவே இருக்கும். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 7.4% வந்து இந்த காலாண்டுக்கு வந்து வட்டி விகிதம் கிடைக்குங்க. அதெல்லாம் சரிங்க, இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீமில் எந்த ஒரு தனிநபருமே வந்து இணைஞ்சிக்க முடியும். இந்த திட்டத்தில் தனிநபர் அப்புறம் ஜாயின் அக்கௌண்ட்டாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமாக நீங்கள் 3 பேர் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட முதலீட்டு திறனை பொறுத்து அதிகபட்ச வரம்பு அப்படிங்கிறது இங்கே நிர்ணயம் செய்யப்படுது. ஸோ ஒரு தனிநபர் வந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஜாயின் அக்கௌண்ட் மூலயமா அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெற முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு பென்ஷன் போலவே வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான திட்டமாகவே பார்க்கப்படுது. அதே மாதிரி இல்லை என்னென்னா வந்து வெளியில் போய் வேலை செய்ய முடியாது, நான் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஸோ எனக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு இன்கம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலயமா மாதம் மாதம் வருமானம் வர மாதிரி செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த திட்டத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது முதலீட்டு காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். சரிங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா என்னதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பலரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா இதில் டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு, கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை வந்து முன்கூட்டியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் நீங்கள் ஒரு அபராதம் அப்படிங்கிறது செலுத்த வேண்டி இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடம் முடிச்ச பின்னாடி தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியுமே. ஸோ டெபாசிட் தொடங்கப்பட்ட 1 வருடம் வந்து முடியறதுக்குள்ளேயே முடிச்ச நீங்கள் வந்து இந்த கணக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. இன்கேஸ் 1 வருடத்துக்கு பின்னாடி 3 வருடத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தொகையிலேருந்து 2% வந்து ஸ்கீமுக்கு கட்டணமாக வந்து விதிக்கப்படும். ஆக இதே வந்து நீங்கள் ஒரு ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 1% வந்து உங்களுக்கு அபராதமாக விதிக்கப்படுது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
ஒரு முதிர்வு காலம் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கூடுதலான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மாதம் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வருமானமாகவும் இருக்கும். ஆக நீண்ட கால நோக்கில் பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த திட்டம் நிச்சயமாக வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.